பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. உண்ணா வீரதம் பாரு, சார மாரியல் பாரு, மரத்தை வெட்டி போடாம பாரு, முகமூடி கொள்ள பாரு, முடிச்சவிக்கு பயல பாரு. பாரு பாரு, நல்லா பாரு. ஐஸ் ஐஸ் ஜில்ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாதாம் ஐஸ் ஆப்ரைஸ் எல்லாம் ஓடி ஓடி ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்காதீங்க, நம்மள்ட்ட ஐஸ் ஐஸ் சாப்பிடுங்க. ஆ ஓடுங்க. டேய் உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே, நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் இருப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்த குடிமகனா, இதுல என்ன டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய் நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாய இவருங்க தெரு நாய் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா சரி நாய, என்னடா பண்ணுவ? ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு. நீங்க இந்த டப்பா சொன்னாக்க. டேய் இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க இது டப்பாங்க. டேய் மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணு? நான் இந்த டப்பாவில ஐஸ் வைக்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய் நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐடி டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்தாருங்க. என் வருமானத்தையே கெடுத்துட்ட. யோ ஐக்காரே, ஸ்கூல் பசங்க எல்லாம் இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும். நீ வேணா வேற இடத்துக்கு போயா. ஸ்கூல் பசங்க எல்லாம் இந்த மாதிரி ஐஸ் வைக்க முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவில படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே 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 நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன புள்ளையில எங்க டைஸ் வைக்கிட்டவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய் இந்த டப்பாவில ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவில படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய் என்ன கேவலமா பேசாதரா, நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன், தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவ பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். அது பேரு ஒட்டி நிறைய பணம். அண்ணே என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா? இத புரியுங்க. ஓ ஐயா, எனக்கு போடுற சொத்துக்கான நன்றி இந்த இடத்தோட முடியுது. முதலாளிக்கு நீ காட்ட வேண்டிய நன்றி இங்க இருந்து ஆரம்பிக்கும். வெண்ணக்கார வேணி, வெயில சுத்தி நீயா உருகிட்ட? அம்மா வெண்ண கொண்டாடி சுத்தமானதுதானே தெரியுத? சுத்தமா தான் இருக்கும். என்ன இருக்க சொல்றீங்களா? அவங்க ஏமாளியா இருந்ததுனாலதான் நான் வந்தேன். இன்னொருத்தி வர்றதுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன். அமெரிக்காக்காரன் ஆள் இல்லாம ரேக்கெட் நடுமுறது அதிசயம் இல்ல முதலாளி. ஆளே இல்லாம நம்ம மாட்டு வண்டி வருது, இதுதான் அதிசயம். பழக்கப்படி மளிகை சாமான்கள், ஆனா அது அழை வந்திருக்கு. ஏன் சொல்லிச்சுக்கிற? ஆனா அது ஒண்ணு வரல, ஆளோட தான் வந்திருக்கு. வழக்கம் போல அஞ்சு தடவை கந்த பக்கம் நிப்பாப்ல. இப்படி வீட்டுக்கு சாமான வந்துருச்சுல? இதுவும் உங்க வீடு தானே? ஏன் இந்த வீட்டுக்கு ஆளம் வரக்கூடாதா? இத பாருங்க, அவன் மூத்தவங்களை தாயா மதிக்கிறா, அதுக்கு சந்தோஷப்படுற. அதுக்காக என்ன நாயை விட கேவலமா நடத்தணுமா? நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? அலாவே அந்த ரங்கல் எடுத்த பாஸ்து கட்டு வளர்த்துட்டா.
மாரியம்மா, நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சியில வெற்றியடைய நீதான் அருள் புரியணும். தெரியல, ஒருவேளை பக்கத்து ஊர் பொண்ணா இருக்குமோ? யாரு பத்து பிள்ளையோ? ஆமாங்க, காலகாலத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இவ மாதிரி தானே இருந்திருப்பா. யாரு என்னன்னு அப்புறமா விசாரிச்சுக்கலாம், சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போ. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. ஆ பொம்மை பொம்மை, ஓடியாங்க ஓடியாங்க. என்ன இது? ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே, இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரு தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வருமுன்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியா பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இந்த பாருங்க, அரசியல் பேசாத, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா? அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, ஆ அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது சொல்லி வைக்கிட்ட? நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு குலகாரண மாதிரி உண்டா? என்னங்க நீங்க, நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐசி வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. நாலஞ்சு நதிக்கு போற பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றே. யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணல. வேற ஏரியானா? சட்டசபையில போய் விக்க முடியும். நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அருவாளு, கத்தி, கடப்பாறை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறி விடலாம்னா அதை கெடுத்து விடுறீங்களே. என்னது, நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவர. இந்த தாடி வச்சது தெரியாதா? சே, இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாரோ கெடுக்கிறாரு. ஐயோ ஐயோ, இந்தம்மா, நீ யாரோ எவரோ உன் கதையை கேட்க நான் தயாரா இல்ல. இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் புறப்படு. எங்கே அனாதையா இருக்கிற உனக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது, உடனே புறப்படு. என்ன யோசிக்கிற? நான் ஒரு அனாதைங்கிறதுனால இங்க ஆதரவு தேடி வந்ததா நினைச்சிட்டீங்களா? வேற என்ன, ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன், அது முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கித்தான் ஆகணும். அப்படி என்ன லட்சியம் சொல்றேம்மா? காலம் வர்றப்போ அத நானே உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் என்ன இங்க தங்க அனுமதிச்சு போதும்மா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்ன உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் ஆயுள் ரக கெட்டியா இருக்குன்னு அக்னி தாபத்தை குடிக்கேங்கிற. என்ன பொறுத்த வரைக்கும் அக்னி திராவகமே பச்சை தண்ணி தான். பச்சை தண்ணியா இருந்தாலும் அவளை பார்த்தா சூடாயிண்டா. அவ உடம்பு இருக்குத பட்டறது கோணிசு மாதிரி தளதளான்ட்டு உருகிட போது முதலாளி. ஏடா, நான் வெளியே வச்சுக்கிற உருகி ஓடுறதுக்கு ஐஸ் பொட்டிக்கல வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். அவளை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி எனக்கு தெரிஞ்சு போச்சு. மொத்தத்தில் உங்க சட்டையை அவக்கப்படுறீங்க. அவ சாதாரண கோழி இல்லடா, லகான் கோழி. பொறுமையா பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி தான் அமுக்கணும். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாத. சிறுசுக்கும் தெரிய கூடாது, பெருசுக்கும் தெரிய கூடாது. குட்டி ஒரே அமுக்க அமைக்கிறானு. இந்த கூச்சம் எல்லாம் வேற. என்னைக்காவது ஒரு நாள் நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணும் உறவு கொண்டாடவல்ல. எங்க அவ? யாரு? எங்க அம்மாவோட வாழ்க்கையில மூணாவதா பங்கு போட வந்தவ. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, மறுபடியும் ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு தான் அதை தடுக்க வந்திருக்க.
தப்புக்கு துண போறவ நான் இல்ல. நீங்களே தப்பான வழியில் வந்தவங்க தானே. இனிமே நீங்க இருக்க கூடாது. நான் இங்க போனோம் எங்கேயாவது போய் தொல முடியாது. முடியாதா? அடியே ஒட்ட பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். நான் இங்க இருந்து போகணும் அவ்வளவுதானே? சரி போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் எதையும் கேட்க தயாரில்ல. தள்ளுங்க, மரியாதையை கட்டுக்காதீங்க. போடி போடி. என்னதான் ஒரு பொண்ணு அனாதையா வந்தாலும் இப்படியா கேவலமா நடத்துவேன்? பக்கமா இல்ல. ஒரு சின்ன பொண்ணை காட்டி பணம் பறிக்க பாக்குறிய, உனக்கு பக்கமா இல்ல? என்ன பார்த்தா கேட்ட? ஆமா, இனிமே இவன் இந்த வீட்டு பக்கம் தலையை காட்டினா கொலையே நடக்கும். இந்த வீட்டு பக்கம் தானே? இல்ல, இந்த ஊர் பக்கமே. அது நடக்காது. நான் நினைச்சத முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். நான் இங்கதான் இருக்க போறேன், இருப்பேன். இருந்துருவியாடி? அதையும் பக்கம் அந்த ஆளை எப்படி வழக்கி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும்.